டச் பண்ணிக்கணும். ஆமா, சின்ன வயசுல இருந்து எனக்கு வந்து காமராஜர்னா ரொம்ப பிடிக்கும். நான் வந்து வளர்ந்தது எல்லாமே அந்த சுற்று வட்டம் தான். எப்ப பாரு அந்த எங்கனாலும் எப்படி காதுல வந்து மைக்ல இருந்து அவங்க அந்த ஸ்பீச் விழுந்துட்டே இருக்கும். ஸோ சின்ன வயசுல இருந்தே நான் வந்து அவருடைய இதுல ரொம்ப எனக்கு ஆர்வம். அவரமா இன்னை வரைக்கும் நான் அந்த கொள்கையை தான் கடைபிடிச்சிட்டு வரேன். அதே எளிமையாக எப்பவுமே சாந்தமா இருக்கணும். அவர் வந்து நிறைய பேருக்கு இலவசமா கல்வி கொடுத்தாரு. நானும் இப்ப டான்ஸ் படிச்சிருக்கேன் மியூசிக் காலேஜ்ல. என்னால முடிஞ்சது வந்து இது வந்து நான் விளம்பரத்துக்காக சொல்றேன்னு நினைச்சுக்கிறேன். தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம நல்ல விஷயம் சொல்றேன், காசு கொடுத்துதான் நம்மளுக்கு யாருக்கும் உதவி செய்யணும்னு அவ இல்லை. நான் வந்து டான்ஸ் படிச்சிருக்கிறதுனால யாராவது கஷ்டப்பட்ட பிள்ளைய உங்களுக்கு திசை திருப்பி விடலாம் அப்படின்னு நினைச்சேனா கூப்பிட்டு சொல்லி கொடுக்குறேன். அப்படி இங்கேயும் சொல்லி கொடுத்துருக்கேன், தூத்துக்குடியும் சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாம் இன்னைக்கு நல்லா படிச்சு மியூசிக் காலேஜ்லயே வந்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு செய்து இதே தொழிலையே எடுத்துக்கிட்டு அந்தது எனக்கு பெருமையா இருக்கு. அதனால் எங்கள் ஐயாவுடைய கொள்கையில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் சகா கலைக்குழுன்னு தூத்துக்குடியில் நான் ரொம்ப வருஷமாக அங்கே நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கோம். சகா கலைக்குழுன்னு அது வந்து சங்கர்னு ஒருத்தர் தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த தம்பியை வந்து காலேஜில் வந்து ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணார் அவர் அங்கே தூத்துக்குடியில். அந்த அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா அவரும் இதே கொள்கை ரெண்டு பேரும் சேர்ந்துமே நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தி அதில் வருமானம் வர்றதில் அந்த மாதிரி கஷ்டப்பட்ட பிள்ளைங்களுக்கு அவர் வந்து படிப்புக்கு அவங்க காஸ்ட்யூமுக்கு இதுக்கெல்லாம் உதவி செஞ்சுட்டு. ஸோ இன்றைக்குமே நிகழ்ச்சினா எனக்கு ஃபோன் அடிச்சப்போ நான் ஓடிடுவேன், நான் நடிச்சிருக்கேன் அதனால நான் வரமாட்டேன் அப்படிலாம். அவங்க வந்து பறையாட்டம் அந்த மாதிரி பொய்க்கால் குதிரை ஆட்டம் இதெல்லாமே எல்லாமே கலக்கியலாம் நிகழ்ச்சி நடத்தி நாங்களும் எங்களை பரதநாட்டியம் ஆடுற பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடத்தி இந்த மாதிரி இது ஒரு இது மாதிரி பண்ணிட்டு வரோம். இந்த மாதிரி எனக்கு வந்து பிற்காலத்தில் என்னோட ஆசை அப்படின்னு கேட்டால் அந்த இது அரசியல் அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்குன்னு ஒரு ஆசை காசு எனக்கு நிறைய கடவுள் வந்து இப்போ இருந்தா நான் இப்ப இருந்த செய்யறத செய்வேன். எனக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய இதா பண்ணணும். நிறைய பேருக்கு